வணக்கம், வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து சிக்கன் கிசர்ட் பிரட்டலோட வந்திருக்கேன். இந்த சிக்கன் கிசர்ட் பிரட்டல் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கு, இந்த எண்ணெயை இதில் விடுங்க, விட்டு இந்த எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கட்டுக்கும். ஸோ இந்த எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. கொதிச்ச பிறகு இதில் வந்து 1 டீஸ்பூன் பெருஞ்சீரம் இருக்கு, இந்த பெருஞ்சீரத்தை இதில் போடுங்க. இதில் வந்து வெங்காயம் இருக்கு, 1 மீடியம் வெங்காயம் இருக்கு, இந்த வெங்காயத்தையும் இதில் போடுங்க. இதில் வந்து பச்சை மிளகாய் இருக்கு, 4 சின்ன பச்சை மிளகாய் எடுத்து வட்டி வச்சிருக்கேன், நிறைய இதில் போடுங்க. இதில் வந்து உள்ளி இருக்குது, நான் சின்ன சின்ன அதை வந்து சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். 15 கிராம் உள்ளி எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கேன், இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து இஞ்சி இருக்குது, இந்த இஞ்சியையும் எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கிறேன். 8 கிராம் இஞ்சி இருக்கு, இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கருவேப்பிலை இருக்கு, 1 காம்பு கருவேப்பிலை இருக்கு, இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ரம்பு இருக்குது, இப்படி 4 பீஸ் ரம்பு இருக்கு, இதையும் இதில் போடுங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷத்துலேருந்து இதை வதங்க விடுவோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்குது, இன்னொரு 1 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். ஸோ இப்போ டோட்டலியாக வந்து 3 நிமிஷம் ஆயிருக்குது. 3 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் வந்து சிக்கன் கிசர்ட் இருக்குது, கல்லீரல்னு சொல்கிறது. இதில் 600 கிராம் இருக்குது, நான் எடுத்து கழுவிட்டு பெருசாக இருக்கிறது வட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இதை போடுங்க. இதில் வந்து டர்மெரிக் பவுடர் இருக்குது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது. இதை போடுறது காரணம் வந்து இந்த வெடுக்கு மணத்தை எடுக்கிறதுக்கு. ஸோ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, இப்போதைக்கு 1 டீஸ்பூன் போடுறோம், இப்போ இதை பார்த்துட்டு போடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா அவிய விடுவோம். இடக்கட கிளறி கிளறி விடுங்க. இப்போ 3 நிமிஷமாக இருந்து அவிஞ்சோன் இருக்குது, இடக்கட மிக்ஸ் பண்ணி விடுங்க. மூடி போட்டு இன்னொரு 7 நிமிஷம் நான் மீடியம் ஹீட்லயே இதை அவிய விட போறேன். இப்போ 4 நிமிஷம் ஆயிருக்கு, சோ டோட்டலியா 7 நிமிஷமா அதுல இருந்து கொதிச்சோன்றிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு தண்ணி இன்னும் கொஞ்சம் வத்தணும். ஸோ இப்போ நான் திருப்பி மூடி போட்டு இன்னொரு 3 நிமிஷம் இதை நான் கொதிக்க விட போறேன். ஸோ இப்போ டோட்டலியா 10 நிமிஷம் ஆயிருக்குது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்த விதமான தண்ணியும் சேர்க்கையில் கல்லீரல வந்த தண்ணி தான் இவ்வளோ. என்னென்னா மூடாமல் இன்னொரு 5 நிமிஷம் இதெல்லாம் கொதிக்க விட போகிறேன் தண்ணி வத்துறதுக்கு. இன்னொரு 5 நிமிஷம் ஆயிட்டுது, மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு வத்திட்டுது. இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து ஜாஃப்னா கறி பவுடர் இருக்குது, 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது, பட் உங்களோட உறுப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் போடலாம். ஸோ இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஜாஃப்னா கறி பவுடர் இருக்குது, இப்போ இதையும் இதில் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மூடி போட்டு 3 நிமிஷம் மீடியத்துக்கும் லோ ஹீட்டில் வச்சு இதை நான் பிறல விட போகிறேன். ஏன் மூடுறது காரணம் வந்து இந்த தூள் வாசனை இல்லாமல் போகிறதுக்கு பச்சை மணம். ஸோ அதுக்கடுத்து தான் அதை மூடி போட்டு 3 நிமிஷம் இப்படியே விடுவோம். ஸோ இப்போ சரியாக 3 நிமிஷம் ஆயிட்டுது. 3 நிமிஷத்துக்கு பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த எண்ணெயில் நல்லா பொரிய விடணும். மிக்ஸ் பண்ணி போட்டு ஹீட்டை வந்து மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையில வச்சுக்கொண்டு இன்னொரு 7 நிமிஷம் இதை வந்து பிறல விடுவோம். ஆனால் இடக்கடை வந்து கிளறி கிளறி விடுங்க. இப்போ 3 நிமிஷமா இதுல இருந்து பிறந்தோன் இருக்கு, இடக்கடை கிளறி கிளறி விடுங்க. ஸோ இன்னொரு 4 நிமிஷம் நல்லா பிறல விடுவோம் இதை. ஸோ இப்போ சரியாக வந்து 10 நிமிஷமாக இது பிறந்தோன்று இருக்குது. இதை மிக்ஸ் பண்ணி போட்டு
இதுல வந்து இறைச்சிக்கு போடுற வாசத்தூள் இருக்குது, அரை டீஸ்பூன் இருக்குது. ஏற்கனவே இந்த ரெசிபி நான் போட்டிருக்கிறேன், இந்த வீடியோ லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மீட் மசாலா பவுடர் இருக்குது, இறைச்சிக்கு போடுற வாசத்தூள் இருக்குது, இதுல அரை டீஸ்பூன். இப்ப 10 நிமிஷத்துக்கு பிறகு இதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு 1 நிமிஷம் புரிய விடுவோம். ஸோ இப்போ வந்து எக்ஸாக்ட்லி 1 நிமிஷம் ஆயிட்டு நான் அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டேன். ஏன் இந்த வாசத்தூள் போட்டால் பிறகு 1 நிமிஷம் என்று சொல்கிறதுக்கு காரணம் ஏன் சொன்னால், இந்த வாசத்தூளை வந்து நான் வறுத்து தான் அரைச்சி வச்சிருக்கிறேன். ஸோ அதால் வந்து இதை நீங்கள் கிணறு நேரம் வந்து ஹீட்டில் விட்டீங்கன்னு சொன்னால் அந்த வாசம் வந்து பெருசாக வந்து இல்லாமல் போயிடும். ஸோ அதால் தான் கடைசியில் போட்டுட்டு 1 நிமிஷம் மாதிரி நான் இப்படியே விட்டுனான். இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டின பிறகு இந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் லைம் ஜூஸ் நீங்கள் புழிஞ்சு விடுங்க, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லைம் ஜூஸ் இதில் புழிஞ்சு விடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு ஸோ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஸோ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த சிக்கன் கிசர்ட் பிரட்டல் கறி வந்து செய்து முடிஞ்சது, இதுவும் ஒரு ரிக்வெஸ்ட் தான். ஸோ இந்த இருக்கு, இது முடிஞ்சது செய்து. ஸோ இந்த கல்லீர பிரட்டல் செய்து முடிஞ்சது. இது நல்ல ரைஸோட சாப்பிடலாம், புட்டோட சாப்பிடலாம், உங்களோட விருப்பம். ஸோ இந்த இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன் சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமுத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.